கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நியூ கோவனன்ட் டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த நாளிலே கடுகு விதையளவு விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே, அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பைபிள் வசனங்கள் என்கிறதான அந்த நோக்கத்தோடு, அந்த ஒரு வேத ஆராய்ச்சியோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தாமே நமக்கு வேத வசனங்களை முன்னிட்டு உதவி செய்வாராக. இந்த நியூ கோவனன்ட் டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பழைய வீடியோக்கள், இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள், அதே போல் நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல கேள்வி பதில்கள், பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பிலே பல அரசியல் தகவல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பல வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள், லைக் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, தொடர்ந்து வீடியோனுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த நாளிலே கடுகு விதையளவு விசுவாசம் என்கிறதான அந்த ஒரு காரியம் பல ஆண்டுகளாகவே இந்த வார்த்தை அதிகமாக பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த கடுகு விதை என்பது மிக மிக சிறியதான ஒரு விதை. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சின்ன சின்ன டப்பாவில் விதைகள் இருக்கிறது. எல்லாமே நம்ம அன்றாடகம் நம்முடைய சமையல் அறையில் நம்முடைய சகோதரிகளோ நம்முடைய தாய்மார்களோ பயன்படுத்துகிற, சாப்பாட்டிற்கு பயன்படுத்துகிற ஒரு மசாலா பொருட்கள், ஒரு விதைகள், கடுகாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், சோம்பு, ஏலக்காய், எல்லாமே சின்ன சின்ன விதைகள் தான். ஆனால் அவைகள் சுவையும் மனத்தையும் கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன விதையளவு ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்தாலே போதும், அவன் வந்து ஒரு மலையை பார்த்தோ ஒரு மரத்தை பார்த்தோ அதை பிடுங்கி அதை இந்த இடத்துலேருந்து நவுந்து அந்த பக்கம் போய் உட்காரு அல்லது சமுத்திரத்தில் போய் விழுந்துரு அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிற அந்த வேத வசனத்தை கோடிட்டு காண்பித்து நம்மிடத்தில் கடுகு விதை அளவு கூட விசுவாசம் இல்லை என்று சொல்வார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமே. நான் ஒரு விஷயத்தை விரும்புகிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், அது நடக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். கடுகு விதி அளவு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன பண்ணுறேன், முழங்கால் போட்டு கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு இறுக்கமாக கையை கூப்பிக்கிட்டு அப்படியே மனசில் வைராக்கியத்தோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். கடுகு விதி அளவு விசுவாசம் என்று சொன்னால் ஒரு சில பேர் இப்படி நினச்சிக்குவாங்க, பல உலகத்திலே எல்லா பாகங்களிலும் பல கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த கடுகு விதையளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செயல்படுகிறோம். பல சந்தர்ப்பத்தில் பல பெரிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு போதிக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் கடுகு போன்ற அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், அவ்வளோ எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுவார், தேவன் அதை சுக்குநூறாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் பல அரசியல் காரியங்களை, அரசியல் தலைவர்களை பிடிக்கல, ஒரு அரசாங்கத்தை பிடிக்கலன்னா அதற்காக ஜெபம் பண்ணுவார்கள், கடைசியில் அது நடக்கலை அப்படின்னோன்னா நம்மள்ட்ட விசுவாசம் இல்லை. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட அது நடந்திருக்கும், அது நடக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில போராட்டங்கள்லாம் வரும்பொழுது நமக்கு விசுவாசம் பத்தலை, விசுவாசம் இருந்திருந்தால் நடந்திருக்கும், 50% நடந்துருச்சு பார்த்திங்களா, அப்போ எனக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இல்லை, அதில் பாதி தான் இருக்குது. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான கருத்து மோதல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் இந்த வார்த்தையை எப்படி கையாளுகிறது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, யாரிடத்தில் சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி செய்தால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் ஒரு சில வசனங்களை இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பது போல் நாமும் கூட நம்ம அப்படி தான் போய்கிட்டுருக்கணும். பைபிள் வசனங்கள் என்றைக்குமே நேர்த்தியாக தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் நம்ம புரிஞ்சு கொண்டவர்கள் தான் இதை தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். அதனால் இந்த நாளிலே இந்த கடுகு விதையளவு விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் சற்று ஆராய்ச்சி செய்வோம். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 17வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம் 5-10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர்,
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அதாவது கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படு அப்படின்னு சொன்னால் கூட அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதே போன்றதான ஒரு வசனத்தை மார்க், அதாவது லூக்காஸ் விசேஷ புஸ்தகம் 17:5-6 வாசித்தோம். இப்போ இதே போன்றதான ஒரு வசனம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11:19-26 வரைக்கும், மார்க்கு 11:19-26 சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது, அதாவது ரிட்டர்ன் வர்றாங்க, அதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம 12 வாசிக்கலாம். மார்க்கு 11:12 மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. எருசலேமுக்கு வர்றாரு, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு, சாயங்காலம் ஆனபோது திரும்பவும் பெத்தானியாவுக்கு போகிறார். பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார் மறுநாளில், சாயந்தாரத்தில் பெத்தானியாவுக்கு போகிறாரு, அங்கே தங்குறாரு, மறுநாளில் பெத்தானியாவிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க. அப்போ இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமான்னு பார்க்குறாரு. அத்திமர அத்திப்பழம் காலம் இல்லை, ஆனால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை சபிக்கிறார். அதற்கப்புறம் 19 வாசிக்கிறோம், அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியே போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள், சீசர்கள் கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்கிறார் லூக்காஸ் விசேஷ புஸ்தகத்தில், மரம், ஒரு மரம், ஒரு காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி கடலில் நடப்படுவாங்கன்னு சொன்னால் கடுகு விதியளவு விசுவாசம் இருந்தால் போதும். இங்கே மார்க்கில் வாசிக்கிறோம், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் கூட அது நடக்கும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கடுகு விதியளவு விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த காரியங்கள் நடந்துடும் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆழமான கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடுகு விதையளவு விசுவாசம் என்று இந்த இடத்துல யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்கிறார். நம்மள்கிட்ட சொல்லலை. ஆனால் நம்மளுக்கும் சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் பின்னால் அப்போஸ்தலர்கள் மூலமாக நம்ம கேள்விப்படலாம். அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்லப்படுகிற ஆலோசனைகள் தான் நமக்கு சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இதை யார்கிட்ட பேசுகிறாரு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 17:1 அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பேசுகிற ஒரு விஷயம். இதே லூக்கா 12 லூக்கா 12:25-26 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:25-26 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். யார்கிட்ட பேசுகிறாரு, 12:25 நம்ம வாசிக்கிறோம், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். யார்கிட்ட பேசுகிறார்னா, 12:1 அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவன் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், மிதிக்கத்தக்கதாக அவ்வளோ கூட்டம். அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி அவர் பேசுகிறார், தம்முடைய சீசரை நோக்கி பேசுகிறார். இடையில் வந்து ஒருத்தர் குறுக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு, சீசர்களை பார்த்தான் பேசுகிறார். 22 பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இடையில் ஒரு குறுக்கீடு வருது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பவும் அவர் சீசரை பார்த்தான், அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும். 25 அதுக்கு முன்னால் எண்ணத்தை உண்பம் எண்ணத்தை குடிப்போன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்,
சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, யாரை பார்த்து சொல்கிறார், சீசர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாக கொடுத்து விட்டால் என்னை பின்பற்றி வருகிற உங்களுக்கு கொடுத்து விப்பது அதிகமான நிச்சயம் அல்லவா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அங்கே நிற்கிறாங்களே, ஒருத்தரை ஒருத்தர் மிதிக்கத்தக்கதாக அநேகமாயிரம் பேர் கூடி வந்திருக்காங்க இல்லையா, உலகத்தார் அவங்க நாடி தேடுவாங்க. ஆனால் இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சீசர்களை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் அனைத்தும் சீசருடத்திலே சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். அற்ப விசுவாசிகளே என்று அவர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அற்ப விசுவாசிகள் என்று கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், சீசர்களிடத்தில் விசுவாசமே இல்லை, சீசரிடத்தில் விசுவாசமே இல்லை. அவர்கள் இயேசுவோடு கூட சுற்றி திரிந்தவர்களாக இருக்கலாம், இயேசுவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்தில் விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. நல்லா நோட் பண்ணி வச்சுடுங்க. நிறைய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 23-26, மத்தேயு 8வது அதிகாரம் 23-26, அவர் படவிலிருந்து ஏறின பொழுது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாயிருந்தார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவர் எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அங்கே சீசர்களை அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 10வது வசனத்தில், இதே 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றுமே யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளே பார்க்கலை, ஆனால் அவருக்கு பின்னாகவே சென்று கொண்டிருந்ததான சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி. மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா, அவர்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்குது. இயேசுவோடு கூட பின் சென்று கொண்டிருந்த சீசரிடத்தில் விசுவாசமே இல்லை, அவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார் அற்ப விசுவாசிகளேன்னு. ஆனால் அவர்கிட்ட சுகம் பெற வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட நிறைய விசுவாசம் இருக்குது. இதே மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், அவரிடத்தில் சுகம் பெறுவதற்காக வந்தவர்கள் அவ்வளவு பெரிய விசுவாசத்தோடு வந்தாங்க, அவருடைய வாழ்க்கையிலே சுகம் பெற்று கொண்டார்கள். இதே மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? உடனே அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் அந்த ஒரு அடிப்படை காரியத்தோடு அவரிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். ஆனால் அவரோடு கூட இருந்தார்கள் அல்லவா சீசர்கள். அவரிடத்தில் சுத்தமாகவே கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. இதை நல்லா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மத்தேயு 10வது அதிகாரம் 17லிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசுவானவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார். ஆடுகளை ஓனாய்களுக்கு அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். 16வது வசனம், அதனால் எச்சரிக்கையாக இருங்க, உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பிப்பார்கள், என் நிமித்தமாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். என்னத்தை பேசுவோம் எப்படி பேசுவோம்னு கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும்.
பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பெறந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம், உங்களிடத்தில் கடுகு விதி அளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டே விட்டால் நீங்கள் தப்பிச்சு போயிடலாம், உங்களை அடிக்க வருவாங்க, நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். நீங்கள் ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க, அப்போ கடுகு விதி அளவு விசுவாசம் இருந்துன்னா அவங்க அடிக்க வந்தாச்சுன்னா அந்த பட்டணத்தாருடைய கண்களை நான் குருட்டாட்டம் பிடிக்க வைப்பேன், நீங்கள் அதே பட்டணத்தில் தான் இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லலை. மறுபட்டணத்துக்கு ஓடி போங்கள் அப்படிங்கிறார். ஏன் கடுகு விதிகளும் விசுவாசம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் அதே இடத்துல பயப்படாமல் இருங்க, ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போயிடுவாங்க, பயப்படாதீங்க, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது, நீங்கள் கண்ணை முடிட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அந்த ராஜாவுடைய கண்ணை நான் குருடாக்குறேன், இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே இயேசுவானவர் சொல்லலை. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறாரு, சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. நான் எஜமானனாக இருக்கிறேன், நான் போதகனாக இருக்கிறேன், என்னை காட்டிலும் நீங்கள் மேற்பட்டவன் அல்ல. இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவை காட்டிலும் நான் மேலானவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். இவ்வளவு நாள் நீங்கள் அது மாதிரி இருந்துட்டீங்க, என் பின்னால் நீங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுனால எல்லாம் சரியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, அப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணது போதும், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு அவர் சொல்கிறார். வீட்டு எஜமானனையே பெயல் செபுள்னு சொல்கிறாங்களே, அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? பயப்படாதிருங்கள். ஆனால் அதே நேரத்தில் போதகனை காட்டிலும் எஜமானனை காட்டிலும் மேற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, அது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 10:17 நம்ம வாசித்தோம், 25 வரைக்கும். இப்போ மத்தேயு 14:14 மத்தேயு 14:31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதாவது அதனுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கடலின் மேலே இயேசுவானவர் நடக்கிறார் இரவின் 4 ஜாமத்தில். மத்தேயு 14:23 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், 23 படித்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நடுக்கடலில் நடக்கிறார். அப்போ பேதுருக்கு சொல்கிறாரு, 28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேலே நடந்து முடத்தில் வர கட்டளையிடும் வாங்குறாரு. உடனே இவன் இறங்கி கடலில் நடக்க ஆரம்பிக்கிறான், ஜலத்தின் மேல் நடந்தான், ஆனால் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே நீ ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் காற்று அமர்ந்தது, உடனே படவில் உள்ளவர்கள் சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவானவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அவர் எஜமானன், அவர் வீட்டு எஜமான், அவர் போதகர், அவருக்குன்னு ஒரு சில அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களெல்லாம் அறிந்து விசுவாசிக்கும்படியாக தேவன் அவருக்குன்னு ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் அல்ல. சீசர்களிடத்தில் கடுகு விதி அளவு விசுவாசம் கூட இல்லை, சுத்தமாகவே இல்லை, ஆனால் அவரிடத்தில் சுகம் பெற வந்தார்கள் இல்லைவா, அவர்களிடத்தில் நிறைய விசுவாசம் இருந்தது. இந்த கம்பேரிசனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஏன் இந்த வசனத்தை இயேசுவானவர் சொன்னார் அப்படிங்கிறது தெரியும். கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம், பின்னாலேயே விரட்டிக்கிட்டு வர்றா. சீசர்கள் சொல்கிறாங்க, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. 23 மத்தேயு 15:23. அப்போ இயேசு சொல்கிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு வேலை இல்லையம்மா அப்படின்னு. உடனே வந்து சொல்கிறா, பணிந்து கொள்ளுகிறார், உதவி செய்யும் அப்படின்னு. உடனே இயேசு சொல்கிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிக்கு போடுறது. உடனே அவர் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவர், உண்மைதான், நீர் சொல்கிறது கரெக்டான், ஆனால் நாய்க்குட்டியை கீழே உட்காந்துருக்குது மேசைக்கடியில், எஜமான்களுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகள் சின்ன சின்ன துண்டு கீழே விழுமே, அதையாவது தின்னுமே. இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, சிறிய உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார், பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளையே அற்ப விசுவாசிகளே அப்படின்னு அடிக்கடி கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர்கள் இத்தனை வருஷமாக இவர் பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தோம், அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதனால தான் அற்ப விசுவாசிகள்னு சொல்கிறாரு. கொஞ்சமாவது விசுவாசம் இருந்தால் போதும் அப்படிங்கிறார். நம்மள்கிட்ட சொல்லலை. கிறிஸ்து இயேசுவானவர் ஏன் கடுகு விதையை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடுகு விதையை குறித்து தேவன் இந்த அளவிற்கு அதை வலியுறுத்தி பேசுவதற்குண்டான காரணம் என்ன? லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 13வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 19:20-21 வாசிப்போம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். நன்றாக கவனியுங்கள். இங்கே கடுகு விதை, கடுகு விதை என்று சொல்லப்படுவது கடுகாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், ஒரு ஜீரகமாக இருக்கட்டும், உலகத்திலே பல தாவரங்களுடைய அந்த விதைகள் மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த பெரிய மரத்து சைஸுக்கு விதை இருக்கிறது இல்லை. அந்த பெரிய மரத்தை ஒரு சிறிய விதைக்குள்ளே நம்ம காண்றோம். அந்த ஒரு சிறிய விதை எடுத்து போடுறோம், போட்ட உடனே அந்த விதைக்குள்ளேருந்து அவ்வளவு பெரிய மரம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த விதைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. இப்போ அந்த சின்ன விதை தான், அதை எடுத்து ஒரு மனுஷன் தோட்டத்தில் போடுறான், அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. அதனால் என்ன பிரயோஜனம்? நிறைய ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் வந்து அடைந்தது, முட்டை போடுறதுக்காக, நிழலுக்காக, அந்த மரத்தின் கனிகளை புசிப்பதற்காக அந்த மரத்தில் வந்து அடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சீசர்களிடத்தில் இந்த குணாதிசயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் என்று சொன்னால் என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதிசயமானது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். நீங்கள் எல்லா ஆவிக்குரிய காரியங்களிலும் வளர்ந்து பெருக வேண்டும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை தேடி வருகிறவர்கள், சத்தியத்தை நாடுகிறவர்கள், சமாதானத்தை நாடுகிறவர்கள் எல்லாருக்குமே அது பிரயோஜனமானது. அநேகம் பேர் வந்து அதனுடைய நிழலிலே வந்து அடைவார்கள், கனிகளை புசிப்பார்கள், திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடுகு விதை அளவு விசுவாசம். எனக்கிட்ட நிறைய காணிக்க இருக்கணும், அப்படின்னா தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ஏழை விதவை, ஏழை தாய், அந்த விதவை, அவள் அந்த அம்மா தனக்குள்ளே எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஒரு ரெண்டு காசு தான் போட்டால், ஆனால் தனக்குள்ளது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். மற்றவர்களாம் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். தேவன் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில், உனக்கிட்ட இருக்கிறத நீ கொடு, ரொம்ப யோசிக்கக்கூடாது. இங்கே கடுகு விதையில் விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவது, அது வந்து ஒரு லிட்டரில் அது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. அதனுடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கணும். கடுகு விதை எப்பொழுதுமே ஒரு ஷேப்பாக இருக்கும், ஒரு ரவுண்டாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் பரிபூர்ணமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பரிபூர்ணமுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஜெபத்தில் நம்ம எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த கடுகு விதை ஒரு ஷேப்பாக இருக்காது, அது மேடு பள்ளவமாகி போயிடும். அதே மாதிரி லூக்கா 13:20 வாசிக்கிறோம். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு புளித்த மாவுக்கு, அதாவது ஒரு பெரிய ஒரு ரொட்டி இருக்குது, ஒரு சப்பாத்தி ரொட்டி அல்லது ஒரு பிரெட்டு, அந்த பிரெட்டினுடைய சைஸுக்கு நம்ம வந்து ஒரு புளிப்புள்ள ஒரு பதார்த்தத்தை, ஒரு பொருளை அந்த மாவில் நம்ம அடக்கி வைக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, அவ்வளவு நிறைய மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, தயார் பண்ணி. அதில் ஈஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் போல் எடுத்து அந்த ஈஸ்ட்டை வந்து நடுவில் எடுத்து ஒரு பள்ளம் மாதிரி பறித்து அதில் வச்சு இது பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த மாவு முழுவதையுமே உப்பை வைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இட்லி மாவாக இருந்தாலும் சரி,
அது வந்து நிறைய சட்டுன்னு புளிக்கணுன்னா வெளியில் வச்சுருவாங்க, வெளியில் வச்சோன்னா அது புளிச்சிரும். இவங்க அரைக்கிற அந்த பக்குவம், இவங்க கையில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் அந்த இட்லி மாவில் ஒன்றா கலந்து ஒரு நாள் முழுக்க இருந்து அது புளிச்சு இதாயிரும். இல்லை கொஞ்சம் மீடியமாக தான் புளிக்கணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் என்று சொல்வது, ஒரு சிறிய கடுகு விதை அளவு ஒரு புளிப்புள்ள ஒரு பொருள் எல்லாவற்றையும் புளித்து போக பண்ணுது. நீங்கள் பாலை வந்து தயிராக மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா பாலை காய்ச்சி அதை ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு புளிப்புள்ள ஒரு இது எலுமிச்சம் ஜூஸு அல்லது ஒரு புளி துண்டு அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்சம் போல் பழைய தயிர் உரமோறுன்னு சொல்லுவாங்க, உரமோறு, அந்த உரமோரை ஊற்றியாச்சுன்னா அடுத்து எல்லா பாலுமே புளிச்சிரும் என்று சொன்னால் தயிராக மாறிடும். அப்போ கடுகு விதி அளவு விசுவாசம் என்பது, முதல்ல நம்ம பார்த்தோம் அது வளர்ந்து பெருகுகிறதா இருக்க வேண்டும், அதற்குள்ளாக ஜீவன் இருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போது அந்த கடுகு விதையினுடைய பரிசுத்தம், அது எல்லாவற்றையுமே பரிசுத்தமாகணும். அதனால தான் நம்ம கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வேர் பரிசுத்தம் உள்ளதாக இருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கடுகு விதியளவு விசுவாசம் என்றால் என்னென்னா, முதலாவது அந்த பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிற அந்த காரியம், கடுகு விதியளவு இருக்கிற அந்த பரிசுத்தமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா எல்லாவற்றையுமே பரிசுத்தமாக்குகிறது. அந்த ஒரு சிறிய ஒரு விசுவாசம், அந்த ஒரு சிறிய பரிசுத்தம் வளர்ந்து பெருகும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடுகு விதியளவு விசுவாசம் என்பது உண்மையிலேயே அது சிந்திப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கலாம், அதை வந்து இவ்வளோ நாள் நம்ம தவறாக புரிஞ்சிருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே அதற்குள்ளாக இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இந்த கடுகு விதியளவு விசுவாசத்தை குறித்ததான ஒரு காரியத்தை இன்னொரு வேத வசனத்தின் மூலம் கூட நாம் சிந்திக்க முடியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17:19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 17:19-21, அப்பொழுது சீசருள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லுகிறார். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்போ? கடுகு விதையில் விசுவாசம் இருந்தால். அடுத்ததாக சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. கடுகு விதியளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறாரு. அப்புறம் ஜபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் பேசுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவானவர் அதிகாலையில் எழுந்திருச்சு ஜபம் பண்ணுவதற்காக போகிறார். பல நேரங்களில் தனித்து ஜபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வேத வசனத்தில் எங்கேயுமே அதிகாலை நேரத்தில் இயேசு போகும் பொழுது அவரோடு கூட பேதுருவும் யாக்கோபும் யோவானும் போனாங்கன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. ஏதாவது அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு போனார்களா என்று எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தனியே போகிறார். அந்த நேரத்தில் யாருமே முழிச்சிருக்கல, எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இயேசுவானவர் அநேக நேரத்தில் உபவாசம் கூட இருந்திருக்கலாம். அதை குறித்து வேத வசனத்தில் நமக்கு தெளிவான காரியம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் ஜபமும் செய்தார், உபவாசமும் இருந்தார். அவரோடு கூட 3.5 வருடங்கள் சுமார் அந்த அப்போஸ்தலர்கள் சுற்றி திரிந்தார்களே. அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை, உபவாசம் இருக்கவும் இல்லை. அவர்கள் என்ன நோக்கத்தோடு இயேசுவின் பின்னாக சுற்றி திரிகிறோம் என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. தீர்க்க தரிசன வசனங்களை குறித்ததான ஒரு அறிவையும் அவர்கள் விருத்தியாக்கி கொள்ளவில்லை. எனவே அவர்களால் இந்த பிசாசை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று. அப்போ இயேசுவானவர் சொல்கிறார், கடுகு விதியளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜபம் பண்ணுவீங்க. யார்கிட்ட ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், ஏன் ஜபம் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது உபவாசம். உபவாசம் என்று சொன்னால் சில பேர் 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம்லாம் சொல்கிறாங்க. உபவாசம் என்பதற்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம், நமக்கு எப்போ ஒரு எனர்ஜி தேவையோ, எப்போ சக்தி தேவையோ, அப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம சாப்பிடணும். அதிகமான பெருந்திண்டியாக சாப்பிட்டு கொண்டிருப்பது அது
விரும்பப்படத்தக்கதில்லை. தேவன் அந்த காரியத்தை அறிவுறுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்டதான நபர்கள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏற்ற வேளையில் பலன் கொள்ளும்படி நம்ம சாப்பிட்றோம். அது என்னது? அது ஒரு உபவாசம். ஏற்ற வேளையில் நமக்கு பலன் கிடைக்கணும், அதுக்கு மட்டும் சாப்பிட்றோம், அது ஒரு உபவாசம். பைபிளும் இருக்குது, நியூஸ் பேப்பரும் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில். காலையில் நாங்கள் எழுந்திரிச்சு பைபிளை படிப்போம், படிச்சுட்டு அதற்கப்புறம் தான் ஜபமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நியூஸ் பேப்பர் படிப்போம் அப்படின்னா அது ஒரு உபவாசம். எனக்கு பிடிச்சதை நான் எப்போ வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது உபவாசம் அல்ல. உபவாசம் என்பது உணவை வெறுப்பது மாத்திரமல்ல, உபவாசம் என்பது தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே செய்வது, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயமெல்லாம். அதுதான் உபவாசம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்வகையான பிசாசுகள் மற்ற எவ்விதத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு போகாது. அப்போ கடுகளவு விசுவாசம் என்றால் என்ன? ஜபமும் உபவாசமும் எங்கே இருக்கிறதோ அங்கே கடுகு விதையளவு விசுவாசம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை கடுகு விதையளவு விசுவாசத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நான் உபவாசமும் அங்கே ஜபமும் இருக்க வேண்டும். அதற்கு அதிகமான நேரத்தை நான் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய சிந்தையிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக கடுகு விதியளவு விசுவாசம் என்று சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 26-27 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:26-27, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் இருக்கிறதான அந்த குணாதிசயம் என்னென்னா, அது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நான் வந்து ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்முடைய சகோதரர்களுக்குள்ள ஒருத்தன் பெரியவனாக இருக்குன்னு நினைக்கிறான்னா, அவன் என்ன பண்ணணும்? சிறியவனைப் போல, பணிவிடைக்காரனைப் போல அவன் வேலை செய்ய வேண்டும். இயேசுவானவர் அப்படி தான் செஞ்சார். பணிவிடைக்காரனைப் போல அவர் அங்கே வந்தார், ஊழியம் செய்தார், அவர் தன்னுடைய கடமையை சரியானபடி செய்து முடித்தார். அப்போஸ்தலரிடத்திலையும் அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் பணிவிடைக்காரனைப் போல இருங்கள். ஒரு தடவை அவர்களுக்குள்ளவே யார் பெரியவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக சண்டை வந்தது, வாக்குவாதம் வந்தது. 24 வசனத்தில் தான் வாசிக்கிறோம், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அதற்கு தான் அவர் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் கூட உங்கள்கிட்ட இல்லை அற்ப விசுவாசிகளே. இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த வாக்குவாதம் வந்திருக்காது. எவன் வந்து பெரியவனாக இருக்குன்னு நினைக்கிறியோ அவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனாக இருப்பான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த கடுகளவு விசுவாசம் என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வேத வசனங்களெல்லாம் நீங்கள் தொகுத்து பாருங்கள். அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 25 கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்ங்கிறார். அங்கே தான் வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா, அவர்களை காட்டிலும் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லுகிறார். 30 வாசிக்கிறோம், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். 31 வாசிக்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ கடுகளவு விசுவாசம் இருக்கிறவங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கவலைப்படவே மாட்டாங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ மார்க்கமானது கவலைப்படாமல், நமக்கு முன்னாக யார் போகிறா, நம்முடைய கேப்டன் யார், அவரை பின்பற்றி நம்ம போகிறோம், நம்மை அழைத்தவர் யார், அவரை பின்பற்றி நம்ம போகிறோம், எதை குறிச்சுமே கவலைப்படக்கூடாது. கடுகளவு விசுவாசம் என்று சொன்னால் அதுதான், நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் தேவன் பார்ப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவர் கட்டளையிட்ட காரியங்களை நம்ம சரியானபடி செய்யும் பொழுது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
லூக்காசு விசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். லூக்காசு விசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இன்னபடி நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானா? அதாவது ஒருவனுடைய ஒரு 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 முதலாளி இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரன் இருக்கிறான். இப்போ அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், அவன் போய் வயக்காட்டில் போய் மந்தையெல்லாம் மேய்ச்சிட்டு வர்றான், வயலில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வர்றான். வீட்டுக்கு வரும்பொழுது இவன் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான், அதனால் அந்த எஜமான் வந்து அந்த ஊழியக்காரனை உட்கார வச்சு அல்லது நீ போய் முதல்ல போய் சாப்பிட்டுவான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதாவது அவனுடைய வேலை அதுதான். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன, ஊழியக்காரன்ட்ட அந்த எஜமான் என்ன சொல்லுவார், நீ முன்பு போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ எனக்கு சாப்பாடை ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு, அதாவது துண்டில் ஒரு இடுப்பில் துண்டை கட்டிட்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு அப்புறம் நீ புசித்து குடிக்கலாம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக, தான் சொன்னதெல்லாம் அவன் கரெக்டாக செஞ்சாங்கிறதுக்காக மறுபடியும் அந்த வேலைக்காரனுக்கு அந்த முதலாளி உபச்சாரம் செய்வானா? அப்படி செய்யவே மாட்டானே. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் என்ன எங்களுக்கு சொன்னீரோ அதை மாத்திரம் நாங்கள் செஞ்சோம். சில பேர் காட்டத்தி மரத்தை பிடுங்கி வேரோடு பிடுங்கி வேறொரு இடத்துல நடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. சில பேர் மலையை பேத்து கொண்டு போய் கடலில் நடலாங்கிற மாதிரி பேசுவாங்க. சில பேர் தேவனுக்கே ஆர்டர் கொடுப்பாங்க, தேவனே இந்த நோயை நீக்கும் விரட்டும் அதட்டியெல்லாம் பேசுவாங்க. தாழ்மைங்கிறதே இருக்காது, பணிவுங்கிறது இருக்காது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இங்கே என்ன வாசிக்கிறோம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம். இயேசுவானவர் செய்தார் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. இயேசுவானவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு புரியலை. இயேசுவையே கூப்பிட்டு கடிந்து கொள்ள ஆரம்பித்தவுன்னு தான் இயேசுவானவர் எனக்கு பின்னாக போச்சாத்தானே அப்படிங்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க மாட்டேங்கிற, இந்த மலையை பிடுங்கி கடலில் நடுகிறது அல்ல தேவனுடைய சித்தம், மரத்தை பிடுங்கி வேரோட வேறொரு இடத்துல நடுறதில்ல தேவனுடைய சித்தம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அதற்கு என்ன தேவை? மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் தேவை. அந்த விஷயத்தை அதற்கப்புறமாகத்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் பேதுரு புரிஞ்சுக்கிட்டார். பேதுருனுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறமாக 5000 பேர், அதற்கப்புறமாக எண்ணிக்கை கிடங்காத கூட்டம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, அவன் அங்கே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னால் படபடப்பாக இருந்தவன், தன்னுடைய ஆத்மாவை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் பேசினவன், அதுக்கு முன்னால் பட்டயத்தை எடுத்துகிட்டு உருவிட்டு நின்னவன் இப்போ பார்த்தா ஜெயிலில் அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்த விசுவாசம் எந்த அளவு வளர்ந்து பெருகி கொண்டு இருந்தது என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையை மாத்திரம் நான் செய்யணும், அதுக்கு மேலே எதையுமே யோசிக்கக்கூடாது. ஒருவேளை என் தலையை வெட்டினாலும், யோவான் சானகன மாதிரி யாக்கோப மாதிரி வெட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க. பேதுரு அங்கே அமைதியாக சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நாம் சிந்திக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்தில், மத்தேயு 26வது அதிகாரம் 33 நம்ம வாசிக்கும் பொழுது, பேதுரு அவருக்கு பிரதித்திரமாதாக, பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் அப்படிங்கிறார். இயேசு அவனை நோக்கி சொல்கிறார், இந்த ராத்திரியில் சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். பேதுரு சொல்கிறார், நான் உம்முடைய மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் போய் மறுதளிக்க மாட்டேன். சீசரோல் எல்லாருமே அப்படியே சொல்கிறாங்க. இயேசு அவர்களுடைய கெத்செமனி என்னப்பட்ட இடத்திற்கு வர்றாரு. சீசரோலை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுற வரைக்கும் இங்கே உட்காந்துருங்க. பேதுருவையும் யாக்கோபு யோவானை கூட்டிக்கிட்டு போயிட்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடைய கூட விழித்திருங்கள். அப்புறம் கொஞ்சம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஜபமெல்லாம் பண்ணுறார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சீசரன் என்ன பண்ணுறாங்க, நித்திரை பண்ணுகிறார்கள். பேதுருவை நோக்கி சொல்கிறாரு, ஒரு மணி நேரமாவது அவங்க கூட விழித்திருக்கக்கூடாதா அப்படின்ட்டு.
இப்போ தான் பேதுரு சொன்னார், எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நானும் இடரல் அடைய மாட்டேன், உம்முடைய மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னவர் ஒரு மணி நேரம் தூக்கத்தை முழித்து இருக்க முடியலை, இயேசுவோடு கூட ஜபம் பண்ண முடியலை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான் நல்லா பேச முடியும். ஆவி என்ன பண்ண உற்சாகமாக பேசும், நான் மறிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் சரீரம் மாம்சம் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திரும்ப வந்து பார்க்குறாரு, அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூணாவது தடவை சொல்கிறாரு, இனிமேல் நித்திரை பண்ணி நீங்கள் இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மூன்று தடவை முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடுகு விதி அளவு விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? பெரியவங்களை குறித்து யோசிக்கிறது இல்லை, பெருசாக வாயை போட்டு உழப்புறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் ஜபம் பண்ணுறது, அதுக்கே நமக்கு தெரியலை, நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கலை. முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுறதுக்கே இப்போ நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. கண்களை மூடி கரங்களை குவித்து ஜபம் பண்ணுவதுங்கிறதே நிறைய பேர்கிட்ட இல்லை, எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துட்டோம் பரவாயில்ல. ஆனால் சமயம் கிடைக்கும் பொழுதாவது, அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் போதாவது நம்ம டக்குன்னு ஒரு முழங்கால் போட்டு ஜபம் பண்ணலாமே. இயேசுவானவர் முழங்காலிட்டு ஜபம் பண்ணார், அப்போஸ்தலர்கள் முழங்காலிட்டு ஜபம் பண்ணினார்கள், எல்லாமே இப்போ சேரில் உட்காந்துருக்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், வீட்டிலையும் நம்ம சேரை போட்டு உட்காரல இல்லையா, கட்டில் உட்காந்துருப்போம், கீழே முழங்கால் போட்டு ஜபம் பண்ணலாம், தலைகளை குனிந்து கைகளை குவித்து அழகாக ஜபம் பண்ணலாமே. நிறைய பேர் இப்போல்லாம் ஜபம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுறதுக்கு முடியலை, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாரையும் தலையில் கையை வச்சு பின்னால் தான் தள்ளுவாங்க, முன்னால் இல்லை, குனிகிறது கிடையாது இப்போல்லாம், தலைகளை கீழே குனிகிறதே கிடையாது, எல்லாம் வானத்தை நோக்கி கைகளை மேலே தூக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சில பேருடைய நெத்தியில் கையை வச்சு பின்னால் தள்ளி விடுவாங்க. இந்த முழங்கால் போடுற வழக்கமே மாறி போயிருச்சு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் என்றால் என்னென்னா, தாழ்மையோடு நான் தேவனுக்கு அடிமை என்ற எண்ணத்தோடு கூட நம்மை நாமே தாழ்த்துவது. அது நம்முடைய சிந்தனையில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது செயலிலும் வரணும். அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமலேயே பின்னால் போய்கிட்டே இருப்போம். முதல்ல முழங்கால் போடுறத மறப்போம், அப்புறம் கைகளை குவிக்கிறத மறப்போம், கண்ணை மூடுறத மறப்போம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே காலாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம், அப்புறம் ப்ரேயர் பண்ணும்பொழுது எல்லோரும் ப்ரேயர் பண்ணது நம்ம மொபைல் ஒன்று ஒண்டிக்கிட்டு இருப்போம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடுகளவு விசுவாசம் என்பது இந்த காரியங்களை எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கடுகு விதி அளவு விசுவாசம் என்று சொன்னால் என்னன்னு இன்னமும் தெளிவாக நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 25வது வசனத்தில், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? கவலைப்படாதேங்கிறாரு. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதே இருக்க, மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நல்லா கவனிச்சு பாருங்களேன், கவலைப்படுவதுங்கிறது ஒரு அற்பமான காரியம். கவலைப்படாதன்னு சொல்கிறாரு, அது ஒரு அற்பமான காரியம். கவலைப்படாத, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அற்பமான காரியம். அதையே உங்களால் செய்ய முடியலையே, மற்றவைகளுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, 28வது வசனம், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இதை யார்கிட்ட சொல்கிறாரு? சீசர் இடத்துல சொல்கிறார். லூக்கா 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முதல் வசனத்தில், அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறாங்க. அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி அவர் சொல்கிறார். இடையில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, ஒருத்தர் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, திரும்பவுமாக அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லிட்டு. அந்த அற்ப விசுவாசிகளே என்று சீசர்களை பார்த்து சொன்னார். அடுத்தது 32 வாசிக்கிறோம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நீங்கள் 12 பேர் தான், நீங்கள் சிறுமந்தை தான், ஆனாலும் கூட சபையை கட்டமைக்கக்கூடிய, அந்த ராஜ்யமாகிய சபையை கட்டமைக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கடுகு விதை விசுவாசம் என்றால் என்ன? கவலையே படக்கூடாது. கவலைப்படாதே என்பது ஒரு அற்பமான காரியம். சின்ன சின்ன விஷயத்தோடு நம்மளால் ஒன்றும் சாதிக்கவே முடியாது. ஆனால்
நம்ம என்ன பண்ணுறோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம அற்ப விசுவாசிகள்னு தான் சொல்வார். அப்போ கவலைப்படவே கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் என்றால் என்ன என்கிற அந்த குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் எதற்காக அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் இதை சொன்னார் அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட சுமார் 3.5 வருட காலம் சுற்றித் திரிந்தும் கூட அவர்கள் சரியானபடி தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவங்க எல்லாரையும் பந்தியிருக்க பண்ணுறதுக்கும் இயேசுவோடு கூட அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, மற்ற சில காரியங்களை செய்கிறது, இயேசு என்ன சொன்னார் அதை செய்கிறதுலே தான் அவர்களுடைய நோக்கம் இருந்ததே ஒழிய அந்த ஆவிக்குரிய விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இயேசுவானவர் அற்ப விசுவாசிகள் அற்ப விசுவாசிகள்னு அடிக்கடி அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறம் கூட இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. நீங்கள் வசனத்தெல்லாம் படித்து பாருங்கள், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 புஸ்தகத்துலேயும், அதே மாதிரி அப்போஸ்தலர்களில் கூட முதல் அதிகாரங்களில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர்கள் பயந்து போயிருந்தார்கள். இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததை இவர்கள் சந்தேகப்பட்டார்கள். இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். போய் என்னுடைய சீசர்களுக்கு சொல்லுங்கிறாரு மகதலேனா மரியாள்கிட்ட. அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, அவர் நம்பலை, பேதுரு நம்பலை, மற்ற அப்போஸ்தலர் நம்பலை, எம்மாவு சீசர் எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்றாலே சீசர்கள் அவர்களும் போய் சொல்கிறாங்க, அவர்களையும் நம்பவில்லை. இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அதாவது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறமும் கூட இவர்கள் சந்தேகப்பட்டார்கள். தோமா சொல்கிறாரு, அவருடைய விழாவில் நான் என் கையை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட மந்த புத்தியோடு இருந்ததான அந்த சீசர்களுக்காகத்தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு, கடுகு விதையில் விசுவாசம். ஆனால் அது எல்லாமே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. 3000 பேர் ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு சிறிய காரியம் அல்ல, 5000 பேர் ஞானஸ்தானம் எடுப்பது சிறிய காரியம் அல்ல, எண்ணிக்கை கடங்காத கூட்டம் சபையிலே சேர்க்கப்படுவது என்பது அற்பமான காரியம் அல்ல, ஒன்றுக்கும் உதவாத பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தினாலே தேவன் மனிதர்களை ரட்சித்து கொண்டே வந்தார். இன்று வரைக்கும் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சபையிலே, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த கடுகு விதி அளவு விசுவாசம், அந்த கடுகு விதியானது எப்படி பரிபூர்ணமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய விசுவாசம் பரிபூர்ணம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்குள் ஜீவன் இருக்க வேண்டும். அது தனக்குள்ளாக மாத்திரமல்ல, எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறதாக இருக்க வேண்டும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாததாக இருக்க வேண்டும். கவலையே படக்கூடாது. அது பணிவிடை செய்கிறதாக இருக்க வேண்டும். அந்த கடுகு விதி அளவு விசுவாசம் என்பது பணிவிடை செய்கிறதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். சிறிய சிறிய அற்பமான காரியங்களை கூட அது செய்யணும். பெருசாக யோசிச்சுக்கிட்டு சின்ன காரியத்தை விட்டுறக்கூடாது. ஜபிப்பது, விழித்திருந்து ஜபிப்பது, இதெல்லாம் தான் கடுகு விதியளவு விசுவாசம் என்கிற அந்த அர்த்தத்தை குறிக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னால் இந்த விதி இந்த கடுகு விதையில் விசுவாசம் எதற்கு சொல்லப்பட்டது, யாருக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னார் இயேசுவானவர், எல்லாம் உங்களுக்கு புரியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கிட்ட விசுவாசமே இல்லைங்க, நான் ஜெபிக்கிறது எதுவுமே நடக்கலை, அவர்கிட்ட தான் நிறைய விசுவாசம் இருக்குது, அவர்கிட்ட கடுகு விதையில் விசுவாசம் இருக்கிறதுனால தான் அவர் கை வச்சு ஜபிச்சா நடக்குது, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண எல்லாம் நடக்குதுன்னு. தயவுசெய்து இப்படி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இந்த வசனத்தை வேறு விஷயத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. கடுகு விதையில் விசுவாசம் இது தான். பைபிள் வசனம் சரியானபடி நமக்கு சொல்லுது, நம்ம அதை தவறாக புரிந்து கொண்டோம். இப்போ உங்களுக்கு விவரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரியங்கள் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த யூடியூப் சேனல் நியூ கோவனண்ட் டாக்டின் என்கிறதான அந்த யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். லைக் பட்டன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தலைமுறை தலைமுறையாக சபையிலே பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக. ஆமேன்.